சாமி, எனக்காக சூர்யா சார் பண்றதெல்லாம் நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல காயத்ரியை நினைச்சு வேதனைப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஏன் சாமி என்ன இப்படி ஒவ்வொரு தடவையும் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டுட்டே இருக்கேன்? அப்போ என்னடானா, எங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணது காயத்ரியோட அப்பா தானு தெரிஞ்சும் எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாம பண்ணேன். நான் காயத்ரியா எங்க அம்மாவான்னு தவிச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா, சூர்யா சாரா காயத்ரியான்னு என்ன தவிக்க விடுறிய? நடக்க போற நல்லத நினைச்சு சந்தோஷப்படவும் முடியாம, நடந்துட்டு இருக்கிற கெட்டதை நினைச்சு வருத்தப்படவும் முடியாம, என்ன இருதல கொல்லி எறும்பா சுத்த வச்சிட்டு இருக்கியே. ஆனா ஒண்ணு சாமி, கெட்டவளா இருந்தாலுமே என்னால காயத்ரிய விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா அவ இயல்புல கெட்டவ கிடையாது, இடையில நடந்த விஷயத்தால கெட்டவ. இன்னைக்கு சூர்யா சார் அவளுக்கு கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சா அவ எவ்வளவு கஷ்டப்படுவான்னு என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல. ஆனா அதே நேரம் மாதவிய சூர்யா சார் கல்யாணம் பண்ணாருன்னா அவரு வாழ்க்கைக்கு அவரே குழி தோண்டிக்கிட்ட மாதிரிதான். அதனால மாதவி வாயால உண்மைய சொல்ல வச்சே ஆகணும். நான் யாரையும் நம்பல, உன்னை மட்டும்தான் நம்புறேன். எனக்கு உன் துணை வேணும். என்ன வேண்டுதெல்லாம் பலமா இருக்கு? என்ன பண்ண போற ஓவியா? சூர்யா சார் விருப்பப்படி மாதவிக்கும் அவருக்கும் கல்யாணமா, இல்ல உன் விருப்பப்படி காயத்ரிக்கும் அவருக்கும் கல்யாணமா? எனக்கு சூர்யா சாரோட சந்தோஷம்தான் முக்கியம். அப்போ அவர் மாதவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, விட்டுற வேண்டியதானே? அவர் மாதவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பாருன்னு யார் சொன்னா? சூர்யா சார் எனக்காக ரிஸ்க் எடுக்கிறார் அறிவு. ஆனா அதெல்லாம் பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு தெரியல அறிவு. ஆனா மாதவியோட திட்டத்தை மட்டும் கண்டிப்பா நான் நடக்க விட மாட்டேன். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சூர்யா சார் கோடீஸ்வரனா, மாதவி கோடீஸ்வரி. போக போக அவங்களுக்குள்ள எல்லாம் செட் ஆயிடும். நடுல நீ எதுக்கு அதை தடுத்துட்டு இருக்க? என்ன அறிவு, மாதவி கிட்ட வாங்கின பணத்துக்கு விசுவாசத்தை காட்டுறியா? என்ன, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் தானே பாக்குற? என்னதான் நீயும் அம்மாவும் என்கிட்ட மறைச்சாலும் உண்மை எப்படியாவது வெளியே வந்ததுன்னு ஆகும். நீங்க அவகிட்ட வாங்கின பணத்துக்கு விசுவாசமா இருங்க. நான் என் சூர்யா சாருக்கு உண்மையா இருக்கணும். எனது ஓ சூர்யா சாரா? அதான் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா செத்துருவாருன்னு சொல்லி அவர் தூக்கி போட்டியே, அப்புறம் என்ன ஓ சூர்யா சாரு? இங்க பாரு ஓவியா, நான் யதார்த்தமா ஒரு உண்மையை சொல்றேன். சூர்யா சாரு காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காயத்ரி விட மாதவி எவ்வளவோ மேல். சூர்யா சாருக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடந்தா யார் யாரெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா மாதவிக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்தா இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க. நிறைய பேர் சந்தோஷமா இருக்கலாம் அறிவு, ஆனா சூர்யா சார் சந்தோஷமா இருக்க மாட்டாரு. அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? மாதவி கிட்ட இருந்து சூர்யா சார காப்பாத்த போற. நடக்கிறத பேசுவியா? நடக்கும் அறிவு, நியாயம் நிச்சயமா ஜெயிக்கும் நினைச்சு நம்ம பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் அது கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு ஈவினிங் குள்ள நிறைய விஷயம் மாறும். அது என்னன்னு நீயே பொறுத்திருந்து பாரு அறிவு. சூர்யா சார் தான் கால் பண்றாரு, நான் கிளம்புற அறிவு. சொல்லுங்க சூர்யா சார். அங்கதான் வந்துட்டு இருக்கேன் சார். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோ உபசாந்தியே யஸ்வத்ரதர் வக்ராத்யாஹ வார்ஷத்யா வர்ஷதம் விக்னம் நிக்னந்தி சததம். ஏண்டி எல்லாரும் லவ் பண்றவங்க மேல பைத்தியமா இருந்து கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனா நம்ம மாதவி பைத்தியமாயே கல்யாணம் பண்றா. நமக்கு தான் எந்த பைத்தியமும் மாட்டல. நீ ஏண்டி வந்ததுல இருந்து உம்முன்னு இருக்க? இல்லடி, இது வரைக்கும் ரெண்டு தடவை மனமாடிக்கு வந்து மாதவிக்கு கல்யாணம் நின்றுச்சு. இந்த தடவையாவது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசுக்குள்ள வேண்டிட்டு இருக்கேன்டி. இந்த தடவைலாம் மிஸ் ஆகாதடி. சூர்யா மாதவி கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும். ஏன்னா சூர்யாவோட வாரிசு மாதவி வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. சூர்யாக்கு எனக்கு கல்யாணம், சூர்யாக்கு எனக்கும் கல்யாணம். பாவண்டி மாதவி வாரிச வயித்துல கொடுத்ததுக்கு அப்புறம்
தாலி மட்டும் கட்டல, நானே சூர்யா கழுத்துல கத்திய வச்சிருவேன். எப்படியோடி இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்தா மாதவி குணமாக கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாண்டி, மாதவி சூர்யாவை கொஞ்சமாவா லவ் பண்ணா, இவளோட உண்மையான லவ் தான் சூர்யா கூட இவளை சேர்த்து வச்சிருக்கு. கரெக்டா சொன்னடி. சூர்யா ஏன் இன்னும் வரல? அவங்க வீட்டுல இருந்து யாரும் இன்னும் வரல? வரமாட்டாங்களோ? வந்துருவாங்க. வாங்க சமந்தி. வணக்கம். என்ன, சூர்யா வரலையா? வந்துருவான். வந்துதான் ஆகணும். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்பதுக்கு பம்பிட்டு தெரியணும். அதான் கல்யாணம் பண்றது முடிவாயிருச்சுல, லேட்டா வந்த மட்டும் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம விட்டுருவோமா? ஏங்க சும்மா இருங்க. பொண்ண பெத்த நாங்களே எல்லாத்தையும் மறந்து நின்னுட்டு இருக்கோம். இது எது மூணாவது மனுஷ கல்யாணம் மாதிரி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, எங்களை பொறுத்த வரைக்கும் இது மூணாவது மனுஷங்க கல்யாணம் தான். ஏதோ பெத்த கடமைக்கு அட்சதை போட வந்திருக்கோம். எங்களை கோவப்படுத்தி பதையும் செய்ய விடாம பண்ணிடாதீங்க. சரிமா, அந்த மூணாவது மனுஷன் சூர்யா வர்றாரா இல்லையா? கண்டிப்பா வருவான். வந்துவோம், பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். என்ன ஓவியா, ஏன் இன்னும் என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டே இருக்க? நான் தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் என்னை வெயிட் பண்ண சொல்ற? நீங்க சொல்லிட்டாலும் நான் சொல்ல வேண்டியத சொல்லணும்ல சார். நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். இருந்தாலும் காயத்ரி மனசு கஷ்டப்படாம சொல்லிட்டு வாங்க. என்ன இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டு தனக்கு கல்யாணம் ஆகலன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்? என்ன என்னதான் பண்ண சொல்ற? நான் யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும் கூட என்ன முடிவெடுக்க விட மாட்டே போல. உங்க முடிவுல நான் எதுவும் தலையிடல சார். உங்க முடிவை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். என்ன இருந்தாலும் காயத்ரி உங்களுக்கும் ஃப்ரெண்டு, எனக்கும் ஃப்ரெண்டு, அதனால தான் நான் சொல்றேன். அம்மா தாயே, நான் போய் காயத்ரி மனசு கஷ்டப்படாம பேசிட்டு வரேன். அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன், போதுமா? ஆனா இன்னைக்கு முடிவு என்னோடதா தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரியே மாதவி பக்கத்துல தான் மனமடையில உட்காருவேன். நீயும் நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு வரணும். நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல சார். நேத்துல இருந்து சரின்னு தான் சொல்றேன். அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் சொல்லுவேன். இல்ல சார், நீங்க காயத்ரி கிட்ட பேசும்போது அவ கஷ்டப்படுற மாதிரி பேசிடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன். சரி சொல்லிட்டல, நான் இப்ப போலாமா? இங்க பார், மறுபடியும் கால் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டியே? இல்ல சார், அதான் நீங்களும் தெளிவா இருக்கீங்க, நானும் தெளிவா முடிவெடுத்துட்டேன். அப்புறம் என்ன? அந்த முடிவை மாத்திக்க மாதிரி தான் சரிதான். இல்ல சூர்யா சார், இனிமே நான் மாற மாட்டேன். கிளம்பட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க சார். நான் போறது இருக்கட்டும், நீ வரமா நான் மாதவி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். நான் கண்டிப்பா வந்துருவேன் சார். இந்த சிச்சுவேஷன்ல கூட உன்னால எப்படிதான் சிரிக்க முடியுதோ? இனிமே நான் சிரிச்சுட்டே தான் சார் இருக்க போறேன். அதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நான் வரேன், முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. நடக்கும்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிடு.